என்ன பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு. திருப்பி வாழ முடியும். ரெண்டு மிருகங்கள் ஒன்னு ஒன்னு கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது, அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும். இதோட டைட்டில் ரெட்டத்தல. அப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்ன இதுல எப்படி அப்படிங்கும்போது, இல்ல சார் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ட்ரெஸ் ஏதாவது போட்டு வரும் அழகா காட்டணும் அப்படின்னா அது வேற ஸ்டைல், அது எல்லாரும் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது, அதுல வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்னு ஒண்ணு கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது. இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் கான்செப்டா அப்படிங்கும் போது உடனடியா எஸ் சொன்னது அருமை ஜெய் சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பட்டினி இருக்கணும், அவர் தான் விரதம் இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பகிர்ந்துட்டு முடிச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல நிற்க காரணம்னு அனைவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்ட் இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு, இது ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும், அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், கமாண்ட்னு சொல்லலாம், ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம். அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னு ஒரு சின்னதாக ஸ்கெட்ச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் விஜய் சார் பார்த்துட்டு கேட்டார். கேட்கும்போது இல்லை சார் ரெண்டு மிருகங்கள் ஒன்று ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது, அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும், இதோட டைட்டில் ரெட்டத்தல. அப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்ன இதுல எப்படி அப்படிங்கும்போது இல்ல சார் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ட்ரெஸ் ஏதாவது போட்டு வரும் அழகா காட்டணும் அப்படின்னா அது வேற ஸ்டைல், அது எல்லாரும் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது, அதுல வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்னு ஒண்ணு கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது. இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் கான்செப்டா அப்படிங்கும் போது உடனடியா எஸ் சொன்னது அருண் விஜய் சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பட்டினி இருக்கணும், அவர் தான் விரதம் இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். அப்புறம் இது இல்லாம நான் வந்து அவருக்கு தெரியாது, சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்ட்ட சொல்லி, சார் இன்னும் ரெண்டு கான்செப்ட் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அல்ட்ரா, இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதுல உறுதியா இருந்த மனோஜ் சார் இவங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல, இதை அப்படியே வச்சு நீங்க நினைச்ச மாதிரி எடுங்க, அதுல இருக்கிற அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஷேப், ஜியோமெட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டும். வளைஞ்சு வளைஞ்சு எனக்கு இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு. சார் வெரி டெடிக்கேட்டிவ், உங்களுக்கு இந்த டைட்டில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்க மூலமா வருவீங்கிறது தான். இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்துல, இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்க ஷூட் பண்ண போறோம், அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம், அதுக்காக மெனக்கெடுவோம். இருக்கிற நம்பி இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ல முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகும். இந்த படத்துல நல்ல பாடல்கள் இருக்கு, சாம்பிரதர் சொன்ன மாதிரி, பூஜானிக்கு சொன்ன மாதிரிதான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும். ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்க கிட்ட இருக்கு, அது பண்ணிட்டு இருக்கோம், ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு ஏழு எட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு 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 ஸ்டைல் ஆஃப் கதையோடு இருக்கிற மாதிரி, வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலைகளும் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு. அன்பரிவு மாஸ்டர் இப்பவும் ஃபோன் பண்ணி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு மற்ற எல்லா இந்த இன்னைக்கு இந்த ரெட்டத்தலன்னு இந்த டைட்டில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இது டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில். இந்த கதைக்கு நான் வச்சிருந்த டைட்டில் வேற, அதை சொல்லும் போது கேட்டுட்டு மனோஜ் சார் சொன்னாரு வேற என்ன டைட்டில் வச்சுக்கேன், இது அதை பத்தின கமெண்ட் வேண்டாம், இது வேற என்ன வச்சிருக்கீங்க சார், இந்த கதைக்கு கரெக்டான டைட்டில் ரெட்டத்தல தான், அதை வைக்கலாமே அப்படின்ட்டு எனக்கே தெரியாது அருண் விஜய் சார் சொல்லியிருக்க இந்த கதைக்கு நீங்க கேட்டீங்களா அது ரெட்டத்தலை எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமே அப்படின்னு அது வச்சா நல்லா இருக்கும். ஆனா அது வந்து டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில். சரி நான் அவர்கிட்ட கேட்கணும், கேட்டு சொல்றேன் சார்னு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணு, கேட்கல எனக்கு கேட்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு மூணு நாள்ல அவருக்கு பர்த்டே வந்தது, அந்த பர்த்டே போனேன், கரெக்டா கேக் கட் பண்ணும்போது நிறுத்திட்டேன். சார் அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விஷயம் சார், நான் ரெண்டு டைட்டில் சொல்றேன், அதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு.
சொல்லு அப்படின்னாரு. ஒன்று என்னோட டைட்டில் சொன்னேன், ரெண்டாவது ரெட்டத்தலைன்னு அவரோட டைட்டில் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு, நீ எதை சொல்கிறன்னு புரியுது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் கேக் கட் பண்ணி நான் எடுத்து அவர் வாயில் ஊட்டிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்தோன்னே அஜய் அதான் கேட்டேன், ஆனால் அது சாரோட டைட்டில்னா கேட்டு வாங்கினா இல்லை நீயே எடுத்துக்கிட்டியா அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டேன். என்ஓசி என்ஓசி எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இங்கே எல்லாரும் இந்த டைட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமான என்னோட உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப ரொம்ப இந்த இதில் வந்து நான் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஃப்ளோர் புக் பண்ணுறதாகட்டும், அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு ஒரு இந்த டீம் சூப்பர் டீம். அது வந்து இந்த வேலை நான் தான் செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரெட்டத்தலை. வெறும் பாபி சார் மட்டுமோ வெறும் மனோஜ் சார் மட்டுமோ கிடையாது, இது பிடிஜி டீம். இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பாபி சாரை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க, மனோஜ் சாரை பற்றியும் சொல்லிட்டாங்க, அதனால நான் இதை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆர்டரில் வந்துடுறேன். சின்ன சின்ன ஒரு வரி மட்டும்தான். சித்திதானி வந்திருக்கான்னு தெரியாது, நான் அங்கே இருந்தேன். அப்போது என்னோட டிசைனர் அவங்க வந்தாங்க, அந்த சித்திதானி வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க முகம் அப்படியே ஒரு மாதிரி வாடி இருந்தது. ஏம்மா நீ ஏம்மா அவங்க வந்திருப்பாங்கல்ல, நீ அழகாக தான் இருக்க ஹீரோயின் மாதிரி. இல்லை சார், ஸ்லிம்மாகி வந்திருக்காங்க, மெசர்மெண்ட் எல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் நேராக ஓடி வந்து பார்த்தேன். வந்து பார்த்தோன்னே அவன்ட்டு சொன்னேன், ஸ்லிம்மாகி வந்துட்டீங்க, இப்போ சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு ரவுண்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் தானியாவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னோன்னா நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டியிருந்தோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு தானியாக சாரியில் வருமா இல்லை வேற ட்ரெஸ்ல வருமானு. கடைசியில் இதில் யார் ஜெயிச்சாங்க எங்கேயாவது நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி பாலாஜி, அன்பு தம்பி, அவரோட பிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. நன்றி. மெயினாக நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி. கன்னடத்தில் 30 படம் ஹீரோவாக நடிச்சிட்டு, ப்ளீஸ் ஒன் செகண்ட் ப்ளீஸ், 30 படம் நடிச்சிட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும். இவர் தான் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அதனால் வந்திருக்காரு. அருண் விஜய் சாரணும்னு ஹாப்பி ஆகிட்டாரு, சார் அப்போ நிறைய ஃபைட் இருக்கு எனக்கு, சூப்பர், அவ்வளோதான், கதையே கேட்கல, ஹீரோயார் சார் அப்படின்னா அருண் விஜய் சார், ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு. அருண் விஜய் சார் மேலே எல்லாருமே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேங்கும்போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து அவங்க படங்களை பார்த்து நமக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ இன்னும் பயமாக இருக்குது. ஒரு ஃப்ரேமே மிரட்டி விட்டாரு, இனிமேல தீனி போடணும் அப்படின்னு தோணுது. என்னோட கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு அழகான தம்பி கால்குலேட் பண்ணுது. வந்திருக்க அஜய்க்கு நன்றி. எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன், சார் இந்த படம் எடுக்கிற வரைக்கும் தான் என்னோட படம், அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்களாச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க பண்றது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காரு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் லோகு சார், பார்த்திபன், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பாபி சாரை பற்றி இந்த மேடையில் நான் சொல்ல, அடுத்து வரும் மேடையில் சொல்கிறேன். மனோஜ் சாரை பற்றியும் சொல்கிறேன், என்னை பற்றி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பேன், எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். அருண் விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார்,